உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சித்தர்கள் வந்து இன்னுமே இந்த ஒரு விஷயம் ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருக்கும்? சித்தர்களுடைய சுவாசம் வந்து உள் சுவாசமா இருக்கும். சித்தர்கள்னா முதல்ல யார் அப்படின்னா முழு ஞானம் பெற்றவங்க தான், சித்தி அடைஞ்சவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியே வந்தாதான் சுவாசம் வந்து உள்ள எடுக்க முடியும். அவங்களுக்கு சுவாசம் வந்து எப்படி ஓடும்னா உள்நோக்கி பயணிச்சே இருக்கும். இந்த பேர் வந்து கதின்னு சொல்லுவோம். நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா புருவ மத்தியில கவனம் இருக்கணும். இந்த உருவத்துல இருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம ஏன் வணங்குறோம்? எதற்காக சித்தர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க? உருவ வழிபாடுக்கு முன்னாடி உட்கார்ந்து பஜனை தான் பண்ண ஆரம்பிச்சாங்களே தவிர தியானத்தை மறந்துட்டாங்க. ஜீவ சமாதி என்பது இப்பவும் இருக்கு. இப்பவும் நிறைய இடத்துல எக்கச்சக்கமான இடத்துல வந்து ஜீவ சமாதி ஆயிட்டே இருக்கு. இது இந்த ஜெனரேஷன்ல சொல்லி கொடுத்தவங்க வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர். கர்மா எங்க இருந்து வந்துச்சு? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு, எனக்குமே பர்சனலா இருக்கு. கர்மா என்பது ஒரு செயல், அதுல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இப்ப கர்மாவை எப்பவுமே முதல்ல கெட்டதுன்னு தயவு செஞ்சு யாரும் பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்யறோமோ அதேதான் திரும்பி வரும். கர்மாவா பெருசு புருசா எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் நம்மள எல்லாமே ஒரு கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செல்லியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி யோகா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் சூரத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் வந்து நம்ம யோகாவுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு தனி மனிதரும் யோகா அவருடைய வாழ்நாளில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களையும் யோகாவையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அவங்க கடவுளை அடைந்ததுக்கான ஒரு வழிமுறையே வந்து யோகாசனம், தவம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சித்தர்கள் வந்து இன்னுமே இந்த ஒரு விஷயம் ரகசியமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருக்கும்? ரகசியமாக பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்றது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன விஷயம்னா, அதாவது எல்லாத்தையுமே ஈஸியாக சொல்லிட்டோம்னா யாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் சித்தர்கள் வந்து ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஒழுக்கத்தோடு இருக்குமான்னு பார்ப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து சரி, இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றா சொல்லி தருவாங்க. சீக்ரெட்டாக ஸ்பெசிஃபிக்காக இது ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து உள் சுவாசம். இப்போ நமக்கு வெளி சுவாசம் ஓடிட்டுருக்கு, அதாவது சுவாசம் வெளியே வருது உள்ளே போகுது இல்லையா, இது வந்து வெளி சுவாசமாக இயங்கிட்டு இருக்கு, உள்ள போது வெளியே வருது. சித்தர்களுடைய சுவாசம் வந்து அப்படி இல்லை. சித்தர்களுடைய சுவாசம் வந்து உள் சுவாசமாக இருக்கும், இன்டர்னல் பிரெத்தாக இருக்கும். அவங்களுக்கு சுவாசம் வந்து வெளியே இருக்காது. அப்போது சித்தர்கள்னால் முதல்ல யார் அப்படின்னா முழு ஞானம் பெற்றவங்க தான், சித்தி அடைஞ்சவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தாண்டினவங்க, அவங்களோட அனுபவம் வந்து ரொம்ப மேலே, ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்தவங்க. அந்த அனுபவம் வந்து இந்த எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த வெளி உலகத்தோடு வாழும்போது பொது ஜன எல்லாருக்குமே வெளி சுவாசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. சித்தர்களுடைய சுவாசம் உள்ளே அடக்கியாச்சு. நார்மலாக வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த நோஸ்லேருந்து மூச்சு வெளியே வராது. வெளியே வரலன்னா உள்ளேயும் எடுக்காது இல்லையா? வெளியே வந்தா தானே நம்மளுக்கு உள்ள தேவைப்படும். உடம்புக்கு வந்து ரத்தத்துக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப தேவையான. ஆமா. அப்போ வெளியே வந்தாதான் சுவாசம் வந்து உள்ள எடுக்க முடியும். அவங்க வெளியவே விடலையே. அவங்களுக்கு சுவாசம் வந்து எப்படி ஓடும்னா உள்நோக்கி பயணிச்சே இருக்கும். இந்த பேர் வந்து
கதின்னு சொல்லுவோம். ஆமாம், அது வந்து நார்மலாக ஒரு புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லித்தருவோம். இதுக்கு அடுத்த படி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஊர்துவ கதி அப்படின்னு சொல்லி. இந்த ஊர்துவ கதி என்பது, ஊர்துவம் அப்படின்னா மேல் நோக்கின்னு அர்த்தம். மேல் நோக்கி அவங்க கதி வந்து ஏங்கிட்டே இருக்கும். எங்கே அப்படின்னா சிரசு, நம்மளுடைய சிரசு, இந்த சிரசு நடுப்பகுதி பிரம்மரந்திரம் அப்படின்ற ஒரு இடம். இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பொட்டு குங்குமம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து புருமத்தியம் இல்லையா, புருவங்களுக்கு மத்தியம். புருமத்தியம் என்றது ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ட் டேர்ம். இந்த புருமத்தியத்துக்குள்ள டீட்டெயிலாக அதோடைய பாதைக்குள்ள போனால் மேல் நோக்கி ஒரு பாதை இருக்கு. அந்த இடம் தான் நம்ம எல்லாருமே தியானத்தில் இருக்க வேண்டிய இடம். ஆக்சுவலி நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா புருவ மத்தியில் கவனம் இருக்கணும். இதுதான் தியானத்துடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி இருக்கும் போது இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம ஏன் வணங்கணும்? சரி, எதற்காக சித்தர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன? உருவ வழிபாடுன்னு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சிவிலைசேஷன் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? வென் கம்பேர் டு ஒரு பில்டிங்கே இல்லாத ஒரு கண்ட்ரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வளர்ந்துருப்போம்னு நம்ம நினைக்கிறோமா? ஆச்சா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே அப்படியே ஒரு ரிவர்ஸ் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. காட்டில் வாழ்கிறோம். ஓகே, காட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, நம்ம பிறக்கிறோம் இறந்து போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு கடவுளும் சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்? உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்கள உட்காந்து தியானம் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். என்னடா நம்ம பாட்டுக்கு ஏதோ வேலை பார்த்துட்ருக்கோம், இவங்க உட்காந்து ஏதோ பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்மளை தான் திட்டுவாங்க இல்லையா? புரியுதா சொல்கிறேன். அப்போது அவங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல ஒரு மனிதனை ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்கணும். அவன் நிம்மதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், சாந்தமாக இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி உட்கார வைக்கணும்னு சொல்கிறதுக்காகவே ரொம்ப சிம்பிளாக ஒரு உருவத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த உருவம் நீங்கள் எப்படி பார்க்கலாம், நம்மளுடைய உருவம் தானே. கடவுள்னு நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மள மாதிரி இருக்கிற முகம் கை கால் அதே தானே. அப்போ எங்கிருந்து வந்தது அந்த உருவம்? சித்தர்கள் ஞானிகள் தான் சரி ஒரு உருவத்தை கொடுத்து, இது கடவுள், நீ பிறந்தது காரணம் நீ மட்டும் கிடையாது, உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் உன்னை வந்து படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இப்படியாச்சுன்னு சொல்லி தான் அந்த உருவ வழிபாடே வந்தது. ஆனால் அது இப்போ எப்படி போச்சுன்னா, கைமீறி பயங்கர மூட நம்பிக்கையாக ஓடி போயிடுச்சு. இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு உருவ வழிபாடுக்கு முன்னாடி உட்காந்து பஜனை தான் பண்ண ஆரம்பித்தாங்களே தவிர தியானத்தை மறந்துட்டாங்க. இப்போ இங்கே தான் வந்து சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு வந்து நல்ல குணம் இருக்கோ அவங்கள மட்டுமே பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த நீங்கள் சொன்ன வாசியோகன்ற பயிற்சி, ஒரு சீக்ரெட்டாக இருக்கிற ஒரு உள்கதி சுவாசம் எப்படி சொல்லித்தரலான்றது அவங்கள பார்த்து சொல்லித்தருவாங்க. அப்போது ஒரு நபர் வந்து அட்லீஸ்ட் பக்தியோட ஒரு உருவ வழிபாடோட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சமாச்சு ஒரு நல்ல எண்ணம் எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணதே. ஜீவ சமாதி என்பது இப்போவும் இருக்குது, இப்போவும் நிறைய இடத்துல எக்கச்சக்கமான இடத்துல வந்து ஜீவ சமாதி ஆகிட்டே இருக்குது. இது இந்த ஜெனரேஷனில் சொல்லி கொடுத்தவங்க வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர். இப்போ எங்களுக்கு ஒரு நிலையம் இருக்குது, சென்னை சித்த வித்யா நிலையம் ஒன்று, அங்கே ஒரு 70 ஜீவ சமாதி இருக்குது. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3-5 பேரோ 10 பேர் கூட வருஷத்துக்கு ஜீவ சமாதி ஆகிறது உண்டு. எங்களுக்கு ஜீவ சமாதி வச்சு ரொம்பவே பழக்கம்தான். ஆமாம், இப்போ ஜீவ சமாதி என்பது இப்போ சித்தர்களுடைய நிலை அப்படின்னு கேட்டால் ஆமாம், 100% உண்மை தான். அது ப்ராக்டிஸில் பண்ண சாதாரணமாக இருக்கிற மக்கள் கூட ஜீவ சமாதி நிலையை வந்து அடைய முடியும், இதுதான் உண்மை. அப்போது இந்த நிலைக்கு எப்படி போகிறாங்கன்னு நீங்கள் முதல்ல கேட்ட அந்த சீக்ரெட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த கதி என்பது பயிற்சி. ஓகே, அந்த கதி யார் பண்ணாலுமே கூட ஜீவ சமாதி ஆவாங்க. அப்போ அந்த ஜீவ சமாதின்ற நிலை தான்
ஞானத்துக்கு கொண்டு போகிற ஒரு நிலை, அந்த ஹைலி கான்ஷியஸ் நிலைக்கு கொண்டு போகிற ஒரு ஸ்டேட்டு, அந்த இடத்துல இருந்து தான் முக்தி அப்படின்றது கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ உடலில் இருந்து தன்னோட உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து சித்தர்களுக்கு இருக்கும், அதுதான் வந்து ஜீவசமாதி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உடல்ல இருந்து உயிரை வந்து பிரித்து எடுக்கிறாங்க? அப்படி கிடையாது. அது என்ன விஷயம்னா, இந்த உயிருடைய தொடக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எங்கிருந்து தொடங்கிருச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி போயிட்டோம்னா இப்போ எங்கிருந்து வந்தோன்றது நம்மளால உணர முடியுமா? எஸ் அந்த இடத்துக்கு திருப்பி போயிட்டோன்னு வைங்க, அப்போ எந்த இடத்துலேருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தொடங்குச்சின்னு ஒரு ஸ்டார்டிங் ஆரிஜின் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, த ரியல் சோர்ஸ். ஓகே, அந்த இடத்துக்கு போயாச்சுனாலே மொத்த யூனிவர்ஸுக்குமே கனெக்ட் ஆகும்போது, அப்போது இந்த சரீரம் விட்டு போகிறாங்க இருக்காங்கன்றது என்ன விஷயம்னா, இந்த சரீரமும் அந்த பிரபஞ்சத்தோட கலந்துடும். ஓகே, அப்போ ஜீவசமாதி என்பது சரீரம் அழியாமல் இருக்கு. ஜீவசமாதினாலே அதுதான் உண்மை. இந்த சரீரம் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து 500 வருஷம் கழித்து தோண்டி எடுத்தால் கூட அந்த இடத்துல சரீரம் இருக்குது, ஆனால் பிணத்துக்கு அது இருக்காது. என்ன அர்த்தம்னா, பிணம் என்பது உயிர் அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த சரீரம் 2 நாளைக்கு மேலே தாங்காது, அழிஞ்சிரும். ஓகே, நம்ம பதிச்சு வச்சா கூட அங்கே இருக்காது, எலும்பாயிடும், எலும்பும் காணாமல் போயிடும். ஜீவசமாதி என்பது என்னன்னா, எத்தனை வருஷம் ஆனால் கூட அழியாமல் அப்படியே இருக்கும், இதுதான் ரியல் ஜீவசமாதி. அப்போது நீங்கள் கேட்ட அர்த்தம் என்னென்னா, அப்போது உடம்பை விட்டு கூட போவாங்க அப்படின்ற ஒரு நிலை என்னென்னா, அதுதான் வந்து இந்த கான்சியஸ் ஸ்டேட்குள்ளே போகும்போது அவங்களால, உண்மையை சொல்லப்போனால் வள்ளலார் சுவாமிகள் தெரியும் இல்லையா, அவர் வந்து ஒரு ஜோதி ஆயாச்சு. அவங்க இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வேண்டி கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு, தரிசனத்துக்காக. அப்போ வள்ளலார் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரே சமயத்தில் ஒரே நிமிஷத்தில் 10 இடத்துல அவருடைய உடம்பை வந்து உருவமாக காமிச்சிருக்காரு. காரணம், கூட்டம் அதிகமாக வந்ததால் அப்போ அந்த கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாருமே அவங்களை தரிசனம் பண்ணாதான் அங்கே போவாங்கன்றதுக்காக, அதுக்காக அவங்க வந்து 10 ரூபமாக எடுத்திருக்காங்க. இது வாழும்போதே நடந்தது. ஓகே, இது எப்படி ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க, நான் இங்கே பார்த்தேன்னு பேசிக்கிறாங்க. எப்பா என்னப்பா இதுன்னு சொல்லி எல்லாருமே நான் அங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு பேசிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கடைசியில் தான் தெரியுது, ஓஹோ அப்போ இவர் 10 இடத்துல வந்து ரூபம் எடுத்து நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய நிலை என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சித்தருடைய நிலை ஜோதி ஆகியிருக்காரு ஃபைனலி அப்படின்றது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். அப்போது இந்த கதின்னு முதல்ல சொன்னோமா, இந்த கதி ஊர்து கதி ஆயிடுச்சு, மேல்கதி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால இந்த உடம்பை வந்து மறைக்கவும் முடியும், திருப்பி புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணவும் முடியும். அதாவது ஒரு ஒரு ஆட்டமாக பிரிக்க முடியும், சேர்க்க முடியும் அப்படின்னு இருக்கு. இதுதான் சித்தர்களுடைய நிலை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கேட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமன் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்மா. ஸோ நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு கர்மா தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து உலகம் தோன்றிய முதல் காலத்தில் வந்து ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் வந்து தோன்றுறாங்க அப்படின்னு. ஆதாம் கிட்ட இருந்து தோன்றவங்க தான் ஏவாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போ வந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7000 கோடி மக்கள், 7 லட்சம் கோடி மக்கள் வேற இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கர்மா எங்கேருந்து வந்துச்சு, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது, எனக்குமே பர்சனலாக இருக்குது. இந்த கர்மாங்கிறது எப்படி வந்தது முத? நீங்கள் நினைக்கிறது பொதுவாக கர்மா அப்படின்றதே பொதுவாக கெட்டதாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அது ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா அது கர்மாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், கர்மா என்பது ஒரு செயல், அதில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இப்போ கர்மாவை எப்பவுமே முதல்ல கெட்டதுன்னு தயவு செஞ்சு யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே அதுக்கு எதிர் செயல் இருந்தே ஆகும். ஸோ கர்மா என்பது 100% உண்மை. அப்போது இந்த கர்மாலேருந்து எப்படி ஃப்ரீடம் கிடைக்கும், விடுமுறை எப்படி நம்மளுக்கு ஃப்ரீ ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வந்து
ஒரு ஒரு 10 கால் வருது. நீங்கள் எடுக்கலை. நீங்கள் ஒரு இடத்துல சும்மாவே உட்காந்துருக்கீங்க. இப்போ அங்கே உங்களுடைய செயல் என்ன ஆச்சு? ஒரு ஃபோனில் 10 கால் வந்திருக்கு, நீங்கள் எடுக்கலை, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, கண் மூடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய செயல் என்ன ஆகுது அங்கே? செயல் இல்லை. அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடந்துக்கிட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஒரு விஷயமே கர்மாவாக திருப்பி வரும். அப்போ கர்மா என்பது எங்கிருந்தோ எல்லாம் வரலை, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கர்மா வரும். நீங்கள் இப்போ காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 5 காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உடம்பு கெட்டு போயிடும், பல்லெல்லாம் கொட்டு போயிடும். இப்போ அதே நபர்கிட்ட நம்ம சொல்கிறோம், பா காஃபி நல்லதில்லப்பா, குடி, சும்மா ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன், இப்போ குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க 5 காஃபிலேருந்து ஒரு காஃபி வந்துட்டாங்க. இப்போ அங்கே கர்மா என்ன ஆச்சு? ஆக்சுவலி அவங்களுடைய செயல் வந்து மாறி இருக்கு. அப்போ அவங்க உடம்பு நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். அப்போ இந்த செயல் பண்ணது யாரு? அவங்க தான். நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் திரும்பி வரும். கர்மாவா பெருசு புருசா எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் நம்மளை எல்லாமே ஒரு கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டாம். நான் என்ன பேசுறேனோ, நான் என்ன வார்த்தையை பேசுறேனோ அதே வார்த்தை தான் திரும்பி வரும். இதுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ நீ தெருவில் நடந்து போற, நீ தெரு நடந்து போகும்போது ஒரு 10 பேரை முன்னாடி வராங்க, 10 பேரை நீ திட்டிக்கிட்டே போற, ஏ அறிவு இருக்காடா இப்படி வரி அப்படி வரியன்னு சொல்லி நீ திட்டிக்கிட்டே போற. அவன் என்ன பண்ணுவான்? ரிட்டர்ன் எதிர்க்க வரவங்க அவங்களும் உன்னை பார்த்து திட்டுவாங்க. இதே நீ கல் எடுத்து அடிச்சுட்டே போற ஒரு ஒரு வீட்லேயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி அவங்களும் கல் எடுத்து மண்டை மேலே அடிப்பாங்க. இதுவே நீ வந்து சிரிச்சுக்கிட்டே நல்ல ஒரு ஸ்மைலோட நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கை ஆட்டுறதே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப அன்பா பேசிக்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? எல்லாரும் நம்ம கிட்ட அன்பாவும் அன்பதான். ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் நடக்கும். இது பொதுவாக இந்த ஜென்மத்தில் இப்போ நடக்கிற ஒரு விஷயம். ஸோ புண்ணியங்களாக இருந்தாலும் சரி பாவங்களாக சரி எதை ரெண்டையுமே சேர்த்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித. இதுக்கு வந்து ஒரு ஞானி ஒருத்தங்க பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தன் இந்த ஜென்மத்தில் திருடி தான் வாழ்கிறான்னு வைங்க, கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை, திருடி திருடி வாழ்கிறவன் அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு மோசமான மிருகமாகவும் பிறக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பன்னியாகவே பிறப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா பன்னி வந்து கண்டதை சாப்பிடும், இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடும், அதோடைய ஜென்மம் வந்து மோசமாக தான் இருக்கும். நமக்கு பார்த்தா உண்மையிலே அருவறுப்பாக இருக்கும். இப்போ பன்னி மாதிரி வாழ முடியும் அவங்களால, திருடனாக இருந்தாங்க அப்படின்னா. இதுவே இந்த ஜென்மத்தில் தான தர்மமாக ஒருத்தங்க எல்லாருக்கும் வந்து தானம் சம்பாதிச்சதெல்லாம் தானமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து ஒரு லீடராக பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கணும், இப்போது என்னுடைய செயல் நான் தானமாக பண்ணுறேன், என்னுடைய பணத்தை நான் தானம் பண்ணுறேன், நான் எது பொருள் ரீதியாகவோ எப்படியோ நான் தானம் பண்ணுறேன். அப்போ அது என்னுடைய என்ன மனசு? நல்ல மனசு, நல்ல குணம் தானே. இந்த நல்ல குணம் இருக்கிறவனுக்கு தான் லீடர் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு. அப்போ அது அப்படியே அவங்கள அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணும், ஒரு நல்ல மனசு இருக்கு, இந்த மனசு ஒரு லீடர் ஆயாச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற அர்த்தம் தான் அது. இதோடைய செயல் என்னன்னா கர்மா தான். இதுதான் கடவுள் பண்றது, இது இதுதான் நமக்கு தெரியாம. அப்போ இவங்க ஏன் இவ்வளோ டிஃப்ரென்சியேஷன், ஒரு ஒரு லைஃப்பும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏன் இவங்க இப்படி வாழ்றாங்க, இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாச வித்தியாசமா வாழ்றாங்க. நம்ம வெளியே போய் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன், அவங்க ஏன் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா இது எல்லாத்துக்குமே கர்மா தான். அப்போ இதுக்கு முந்தின ஜென்மமும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது செஞ்சிருக்கோம் அப்படின்றது இருக்கு, இப்போ என்ன செய்யறோன்றது தான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 முக்கியம். கர்மாவை நீக்கக்கூடிய இடங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னா நிறைய சொல்றாங்க. அதுலேயும் முக்கியமா வந்து கைலாயம் ஆகட்டும், நம்ம காசி ஆகட்டும், இந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் நம்மளுடைய கர்மாக்கள்லாம் வந்து நீங்கி நமக்கு வந்து பாவ விமோச்சனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய என்ன கர்மாவாக இருந்தாலும் நீங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா, இல்லை நம்ம நல்லது செஞ்சால் மட்டும்தான் கர்மா நீங்குமா? அதாவதுங்க
இது வந்து ஒரு விதத்துல மூட நம்பிக்கையாகவும் ஆயிடுச்சு. உண்மை இருக்குதா? நான் இல்லை சொல்லலை. அதாவது புண்ணியஸ்தலங்கள் உண்டு. அந்த புண்ணியஸ்தலம் நீங்கள் எதை எடுத்தாலுமே அங்கே ஜீவசமாதி இருந்தால் தான் புண்ணியஸ்தலம் ஆகும், இல்லைன்னா புண்ணியஸ்தலம் ஆகாது. அங்கே நீங்கள் ஆறு இருந்தாலும் சரி, அது அந்த ஆறுக்கு பக்கத்தில் ஜீவசமாதி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த புண்ணியஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது புண்ணியஸ்தலம் போகிறோம், ஒரு கர்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, புண்ணியஸ்தலம் போகிறோம், எல்லா பரிகாரமும் இருக்கிறதெல்லாம் செய்கிறாங்க, செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் போன நபரும் வர நபரும் ஒரே மனநிலையில போயிட்டு வராருன்னு வைங்க, கர்மா போகுமா? கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்போ செய்யறது எல்லாருமே அதுதான், எல்லா தப்பும் செஞ்சுட்டு உடனே போய் அந்த நதியில போய் முங்கி எந்திரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பத்து பேருக்கு ஏதோ ஒரு சாப்பாடை போட்டுட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அதே தப்பு பண்ணா எப்படி கர்மா எப்படி போகும்? உன் மனசே திருந்தலையே. மனசு திருந்தினா தானே கர்மா போகும். அப்போ இங்க தானே ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. நான் கெட்டு போகக்கூடாது, நான் மற்றவங்களை கெடுக்கக்கூடாது. இந்த மனசு இருந்தால் கர்மம் போயிடும். அப்போ புண்ணியஸ்தலம் போனாலும் ஒன்று தான், போகலனாலும் ஒன்று தான். அப்போ என்னுடைய மனசை முதல்ல நான் நல்ல வச்சுக்கணும். நான் நல்ல மனிதனாக வாழணும். நான் யாரையும் கெடுக்கக்கூடாது, நானும் கெட்டு போகக்கூடாது. இந்த எண்ணம் இருந்தால் கர்மா அங்கேயே நீங்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், இதுதான் உண்மை. ஸோ என்ன பண்ணாலுமே பிரயோஜனமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் என்னுடைய செயல் நல்ல செயலாக தான் இருக்கணும். எப்பவுமே கூட அந்தந்த நிமிஷம் அந்தந்த நிமிஷம் நல்ல செயலா இருக்கும் போது எவ்வளோ கெட்ட கர்மா வந்தா கூட கண்டிப்பா பெருசா தாக்கவே தாக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் நல்ல மனசு எனக்கு வந்துடுச்சு, எனக்கு நல்ல குணம் வந்துடுச்சு. அப்போ கெட்ட கர்மா வந்தாலுமே போயிடும், அவன் திரிந்துட்டான். இதுதான் கடவுள் சொல்றது. அவன் திரிஞ்சிட்டான், இவன் அவ்வளோ கஷ்டம்லாம் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் பரோட்டா வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆவேன், எனக்கு பரோட்டானா பிடிக்கும். ஆனால் பொதுவாக உணவுல வந்து பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவர் பரோட்டா சாப்பிட்றாரு. இவர் சொல்கிறாரு, நான் நல்லா தான் இருக்கேன்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன்றாரு. அப்போ எப்படி? அப்போ ஒவ்வொருத்தனுக்கு நல்ல உடம்பை வந்து பாதிக்குது, ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன காரணம்னா, இந்த மனுஷனுக்கு இந்த நபருக்கு வந்து கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு. அப்போ இவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த உலகத்துல அவர் என்ன செயல் செய்யறாரோ அந்த செயல் தடுபடுமா? நல்ல மனுஷன், நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கிற நபருக்கு பரோட்டா சாப்பிட்டாலுமே ஒண்ணுமே ஆகலைனா, அப்ப அதுக்கு பேர் என்ன? பிளெஸ்ஸிங்ஸ். கடவுளா கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். இதுதான் விஷயம். அப்போ என்னுடைய மனசு சுத்தமா இருந்தா எவ்வளவு பெரிய கர்மா வந்தாலும் தாக்காது. ஓகே, இதுதான் உண்மை. ஓகே, ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யோகா பயிற்சிகளும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வருகிற ஜூன் 21ஆம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து நான் புதுசாக யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல. ஸோ இதற்கப்புறம் நான் ப்ராப்பராக ஒரு யோகா வந்து செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க. ஆமாம், அதாவது 21 ஜூன் யோகா டே அப்படின்றது இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்ல காரணம் வந்து 365 டேஸில் வந்து ஒரு லாங்கஸ்ட் டே வந்து கால்குலேஷனில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் இருக்கிறது லாங்கஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலி. ஸோ அதனால தான் 21 வந்து யோகா டே வச்சுருக்காங்க. காரணம், யோகா செஞ்சால் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும் அப்படின்ற உண்மை இருக்கு இல்லையா, அதனால தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் உடனே ஆரம்பிச்சுருங்க. அந்த டேக்காக வெயிட் பண்ண கூட அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் அந்த டேல தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா விட வேண்டாம், ஒரு நல்ல ஒரு மூச்சு பயிற்சியும் சூரிய நமஸ்காரமும் பண்ண ஆரம்பித்தாலே போதும், அதுவே ரொம்ப பெரிய பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஆன்மீகத்து ரீதியாக வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து எல்லாருக்குமே எழுந்துகிட்டுதான் இருக்குது. ஸோ இதில் பேசிக்கான சந்தேகங்கள் அப்படிங்கிறது இது தான். ஸோ நம்ம இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி.